அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் தான் நியூஸா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்று நாம் பார்க்க போவது ஹோமி பாபா வாழ்க்கை வரலாறு பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்படி இந்தியாவின் அணுக்கருவியலின் தந்தை ஆனார், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஹோமி பாபா அவர்கள் பிறந்தது 1909 அக்டோபர் 30ஆம் தேதி பிறந்தார். இவர் மும்பையில் பார்சி இனத்தில் பிறந்தவர். இவர் குடும்பம் வசதி படைத்ததால் இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து பொறியியல் பட்டம் பெற்றார். பின் இயற்பியலில் பட்டம் பெற்றார். இவர் இந்தியாவிற்கு டாடா ஆராய்ச்சி கழகத்தில் பணியாளராக வேலை பார்த்தார். இவர் அணுவியல் பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை செய்துள்ளார். காமா கதிர்கள் எலக்ட்ரான்களை உட்கிரகிப்பதால் அதனால் ஏற்படும் விளைவை பற்றி ஆராய்ந்துள்ளார். விண்வெளியில் இவர் நிறைய பட்டங்களை பெற்றுள்ளார். அதில் ஒன்றுதான் பத்ம விபூஷன் விருது பெற்றுள்ளார். இவர் நோபல் பரிசுக்காக 4 முறை விண்ணப்பிக்கப்பட்டுள்ளார். இவர் இந்தியாவின் அணு உலையை ஆரம்பிப்பதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இவர் கீழ் பொறுப்புகள் வந்ததால் இவர்தான் அணுக்கருவியலின் தந்தை என்று இந்தியாவில் அழைக்கப்படுகிறார். இவர் இந்தியாவில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார். இது மட்டுமல்ல, நேருவின் நெருங்கிய நண்பரும் ஹோமி பாபா அவர்கள்தான். நேருவின் உறவினரும் ஹோமி பாபா தான். இவர் நோபல் பரிசு பெற்ற சர் வி ராமனின் மாணவரில் ஒருவர். இவர் இளமை காலத்தில் பல்வேறு நூல்களை, அதாவது அறிவியல் நூல்களை படித்து தேர்ந்துள்ளார். இவர் எனி டைம் லைப்ரரியிலே இருப்பார், அதாவது நூலகத்திலே இருப்பார். இவர் அறிவியல் புக்கை விரும்பி படிப்பார். இவர் இயற்பியல் துறையில் மிகுந்த ஆர்வத்துடன் படித்ததால் அணுக்கறிவியல் பற்றி ஆராய்ச்சி மேற்படிப்பை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டார். இவர் பெயரில்தான் இன்று பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மும்பையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அணுவின் பற்றியும் அணுவில் பிஹெச்டி பண்ணுறது ஆராய்ச்சி படிப்புகளை அங்கே படிக்கலாம். பிஹெச்டி படிப்பு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் படிக்கலாம், பார்க்கில் படிக்கலாம். அங்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இவர் தான் இந்தியாவின் அணுக்கருவியின் தந்தை என்று சொல்லலாம். இவர் பல உலக விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து பணியாற்றியுள்ளார். அதில் ஒருவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ரூதர்ஃபோர்ட். இவர் எல்லாருடன் சேர்ந்து தான் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார். ஜப்பானில் இவர் யுவாங் என்னும் அறிவியலாளர்களுடன் சேர்ந்து பயான் என்னும் துகளை அணுக்கருவியலில் கண்டுபிடித்துள்ளார். இவர் இந்தியாவின் பொக்கிசம் என்றே சொல்லலாம். ஆனால் பாரத ரத்னா விருது கிடைத்ததில்லை. இவர் மரணம் ஒரு மர்மமாகவே இன்றளவும் இருக்கிறது. இவர் சென்ற பிளேன் விபத்தில் இறந்தாரா அல்லது தற்கொலை அல்லதா கொலை செய்யப்பட்டாரா என்று தெரியவில்லை. இவர் ரூதர்ஃபோர்ட், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர்களுடன் சேர்ந்து பணியாற்றிய ஃபோட்டோ தான் இந்த படம். இதில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ.